the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு மாதத்தை தொடப்போகுது. இந்த நிலைமையில் முதல் தடவையாக ஒரு நியூஸ் வருது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நியூஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்ய படைகள் பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு. பொதுவாகவே ரஷ்ய படைகள் முன்னேற்றம் அப்படிங்கிற நியூஸ் தான் நொடிக்கு நொடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. உன்ன சொல்லப்போனால் தலைநகரத்தை சுற்றி வளைத்த ரஷ்ய படைகள் அப்படின்னு நியூஸ் போட்டு பல வாரங்கள் ஓடிப்போச்சு. ஆனால் தலைநகரத்தை பிடிச்ச பாடு இல்லை. இதுக்கு நடுவில் இப்போ அந்த தலைநகரத்துலேருந்து ரஷ்ய படைகள் பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஏறக்குறைய இது உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்ய படைகள் முன்னேறி வந்தாலும் ரஷ்ய படைகள் ரொம்ப சீக்கிரம் தலைநகரத்தை முன்னேறாமல் தடுத்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட மிக நீண்ட வலுவான படைகள் அப்படின்னாலும் இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக தோளில் வச்சு இயக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம்மை வச்சே தாக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆயுதங்கள் சப்ளைகள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து தரப்பட்டது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்கப்பாக மாறிப்போச்சு. பெரிய ஒரு படை நகர்வை கூட ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழுவை வச்சு, இல்லை அதுக்கும் கம்மியான ஒரு குழுவை வச்சே இவங்களால பல்வேறு செக் பாயிண்டில் இந்த வீரர்கள் 100 வீரர்களை பிரித்தே அட்ஜஸ்ட் பண்ணி தாக்க முடியும். ஆனால் இவர்கள் தாக்குதல் நடத்த எவ்வளவு வீரர்கள் சுற்றி நம்மளை வளைச்சிருக்காங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ரஷ்ய படைகள் மாட்டிக்குவாங்க. அதே சமயம் பல்வேறு இடங்களில் அந்த டேங்குகளை விட்டுட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக்க தெரித்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் எங்கேருந்து வருது அப்படின்னு அதுக்கு கவுண்டர் ஃபயர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க டேங்குகளை எடுத்துகிட்டு முன்னேறி செல்றது தான் இவ்வளவு டிலேக்கும் காரணம். அதுக்கடுத்து இவ்வளவு பெரிய டிலேக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ரஷ்ய படைகள் தலைநகரத்தை சுற்றி வளைச்சப்பாடு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படைகளை சிறு சிறு குழுவாக பிரித்தது தான். ஏறக்குறைய 10-15 நபர்கள் கொண்ட ஒரு படைக்குழுவாக பிரித்து அதை சிட்டியில் பல்வேறு பகுதிகளையும் பிரித்து விட்டாங்க. இது அவங்களுக்கு போதிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே விஷயம் இன்னொரு சைடு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த குழுவை வந்து ரொம்ப சீக்கிரம், ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவங்க உக்ரைன் சொந்த நாட்டில் இருக்காங்க, இவங்க வேறு ஒரு நாட்டில் 10-15 பேராக இருக்கக்கூடிய குழு, இந்த குழுவை எங்கேருந்தும் ஈஸியாக டார்கெட் பண்ணி அவங்களால வீழ்த்திட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கடுத்து முக்கியமாக அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஒரு உளவு தகவல் உக்ரைனுக்கு போயிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பெரிய அளவில் படைக்குழுகள் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு போதிய அளவில் வயர்லெஸ் ரஷ்ய படைகள் இப்போதைக்கு சப்ளை பண்ணலை அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய இந்த படைக்குழுக்கு நடுவில் ஒரு வயர்லெஸ் கருவி தான் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஒரு நபரை வீழ்த்தினாலே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வயர்லெஸ்ஸை சேதமடைய வச்சுட்டாலே இந்த படைகள் இன்னொரு படையோடு காண்டாக்ட் பண்ண முடியாது. விளைவு இவங்க பின்வாங்கிற மாதிரி வரும், இல்லாட்டி முன்னேற மாட்டாங்க, இல்லை சிக்கிக்குவாங்க. ஏறக்குறைய அந்த சிறு சிறு குழுவாக பிரிக்கப்பட்டதோட காரணத்தையே முற்றிலும் சிதறடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டப்பட்டுச்சு. அந்த திட்டம் தான் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படைக்குழு முன்னேறி வரும்போது தாக்கிறதும் ரொம்ப ஈஸி. அதே சமயம் இவங்க பெரிய அளவில் அந்த பர்டிகுலராக கம்யூனிகேஷன் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அந்த நபரையும் அந்த சிஸ்டத்தையும் மட்டுமே தாக்கிறது. இந்த மாதிரி செய்ய போக தான் இந்த சிறுவா பிரிக்கப்பட்ட படைக்குழுனால சுத்தமாகவே முன்னேற முடியாத ஒரு நிலைமை. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் துண்டாகிடப்பட்டும் போது படைகள் சிதற அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தாக்குதல் அப்படிங்கிறது என்னதான் வான்வெளியாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாலும், தரைப்படை நகர்வு அப்படிங்கிறது ஏறக்குறைய ஜீரோவுக்கு நகர்ந்துருச்சு. இந்த ஜீரோவுக்கு நகர்ந்ததுக்கப்புறம் இராணுவ வீரர்களை இராணுவ தளவாடங்களை காப்பாற்றுறக்கு பின்வாங்கிறத தவிர வேறு வழியே இல்லை. ஆக்ரோஷமான தாக்குதல் உக்ரைன் தரைப்படையும் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்ய படைகள் பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இவ்வளவு மோசமான திட்டமிடல், ஒரு பிளான் பி அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லாமல் தான் ரஷ்ய படைகள் போயிருக்காங்களா, வயர்லெஸ் கருவி கூட இவ்வளவு டிமாண்டாக போயிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இந்த ஆச்சரியத்துக்கெலாம் பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேலே தான் இப்போ மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் பாய ஆரம்பிச்சிருக்கு. அவரை ஏறக்குறைய 12 நாளாகவே ஆளை காணாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர், திறமைசாலியான நபரும் கூட, புட்டினோட குட்லுக்கில் இருக்கக்கூடிய நபர். இன்னும் சொல்லப்போனால் அணு ஆயுதங்கள் இயக்கக்கூடிய பவர் இவருக்கும் இருக்குது. புட்டின் அவர்கள் இவரும் இணைந்து சில விஷயங்களை அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அணு ஆயுதங்கள் பாயும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான நபர்.
பல யுத்தங்கள்லையும் இவரோட ஐடியா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒர்க் ஆன ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கே தோற்று போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். அதுக்கு சொல்லப்படுறது, இந்த புரியறதுக்கு முன்னாடியே புட்டின் அவர்கள் இவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாரு, மிக விரைவில் அஃபீஷியலாகவே வேற ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வரும்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 12 நாள் முன்னாடி அவருக்கு ஒரு சிவியரான மாசிவ் அட்டாக் வந்திருக்கு. அதனால் சர்ஜரி முடித்து அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதனால தான் இந்த படை நகர்வில் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இதுவரையும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் படைகள் பின்வாங்கியிருக்காங்க. அந்த படைகள் பின்வாங்கினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஆய்வுகளும் இப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வரப்போகிற நாட்களில் ரஷ்யாவோட சேதாரம் அதிகரிக்க உக்ரைனை தாண்டிய உலகத்துக்கு ஆபத்து புட்டின் அவர்கள்கிட்டருந்து கட்டாயம் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க பல்வேறு ஆயுதங்களை, இப்போ நவீனமான ஆயுதங்களை களத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அஃபீஷியலாகவும் அவங்களே ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.